الحمد لله الحمد لله رب العالمين صلاة وتسليم على أحمد المجتبى محمد المصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين استجابوا لله وللرسول من بعد ما أصابهم القرح للذين أحسنوا منهم واتقوا أجر عظيم صدق الله العلي العظيم سرور بغرم ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக இருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர்களின் வழி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபாரு தாபியங்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் பிறை மூன்றாம் நாளான இன்று தராவீஹிலே ஓதப்பட்ட சூரா ஆல இம்ரான் அத்தியாயத்தில் இடம்பெறுகிற வசனம் ஒன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வலிர்ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அப்படியே கட்டுப்பட்டார்களே, ஒரு பெரும் சோதனை ஒரு பெரும் கஷ்டத்தை சந்தித்ததற்கு பிறகும் கூட அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளைக்கும் கட்டுப்பட்டார்களே, அந்த மக்களில் நல்ல அழகிய முறையிலே அமல் செய்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கும் மாறு செய்யாமல் இருந்தார்களே அத்தகைய மக்களுக்கும் அஜ்ருன் அதீம் மகத்தான நற்கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மகத்தான நற்கூலி இருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உஹது போருக்கு போயிட்டு வந்தாங்க. உஹது போருக்கு போய் திரும்பியாச்சு. உஹது போரை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களிலேயே நிறைய சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அந்த உஹது போரிலே தான் தாக்குதல் கடுமையாக ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டதும் கூட உஹது போர்ல தான். கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு சூழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற வதந்தி எல்லாம் பரவ போர்க்களத்தில் இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற செய்தி பரவிடுச்சு. சஹாபாக்கள்லாம் இந்த செய்தியை காதல வாங்கினாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. தாக்குதல் கடுமையாக சஹாபாக்களிலே நிறைய பேர் ஷஹீதானார்கள். அவ்வளவு கடுமையான ஒரு போரை சந்தித்து திரும்பி இருக்கிறாங்க. இப்ப ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்குது. என்னன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள், மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள் என்ன பிளான் பண்றாங்கன்னா, முஹம்மதும் முஹம்மதினுடைய தோழர்களும் முஹம்மதும் முஹம்மதினுடைய படையும் ரொம்பவே பலவீனப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க டீம்ல நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ரொம்ப பேர் காயம் பட்டு
பெற்றிருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல அவங்க ரொம்பவே வீக்கா இருப்பாங்க. நாம ஏன் மறுபடியும் போர் தொடுக்க கூடாது? நாம ஏன் மறுபடியும் அவங்க மேல தாக்குதல் தொடுக்க கூடாது? அவங்க கதையை முடிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். நாம இதை கைவிட்டுற கூடாதுன்னு ஒரு பிளான் மக்காவுல நடக்குது. இந்த பிளான், இந்த ரகசியமான திட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி கிடைக்குது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன காலல ஹுமுன் நாசு இன்ன நாஸ கத் ஜமஉ லகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, மக்கால இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டுறாங்க, ரொம்பவே படைபலத்தோடு அவங்க தயாராக வரதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஃபக்ஷௌஹும், எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னாங்க. இந்த அந்த படை தயாராகி வருவதும் இப்பதான போர் முடிஞ்சிருக்குது, அதுக்குள்ள அடுத்து ஒரு போரா என்கிற தளர்ச்சியோ ஒரு தொய்வோ சஹாபாக்களிடத்துல ஏற்படவே இல்லை. செய்தியை கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மக்காவாசிகள் இப்படி ஒரு திட்டத்துல இருக்கிறாங்க, இப்படி ஒரு சதி வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், தயாராகிட்டு இருக்கிறாங்க, எதிர்கொள்வதற்கு நாமும் தயாராகணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் ரெடின்ட்டாங்க, ரெடி, என்ன சொன்னாலும் நாங்க தயார். அதத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்றான், அல்லதீன ஸ்தஜாபூ லில்லாஹி வர்ரசூல் வலிர்ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அப்படியே கட்டுப்பட்டார்கள். யா ரசூலல்லாஹ், இப்பதான போருக்கு போயிட்டு வந்தோம், இப்பதான போருக்கு போயிட்டு வந்தோம், ரொம்பவே தளர்ந்து போயிட்டோமே, ரொம்ப பலவீனமா இருக்குது, நிறைய பேர் வெட்டுக்காயம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, வெட்டப்பட்டு அந்த வெட்டுக்காயங்களோடு திரும்பிய சஹாபாக்கள் உடனடியாக அடுத்த போருக்கான அறிவிப்பு வந்தவுடனே ரெடி ஆயிட்டாங்க. சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த கட்டுப்பாடு, கட்டுப்படுதலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே விசேஷமாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அப்படியே கட்டுப்பட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். எப்பேற்பட்ட கட்டுப்படுதல், தலைமைக்கு கீழ்படிதல் சஹாபாக்களினுடைய வாழ்வியலில் மட்டும்தான் அதற்கான பொருத்தமான சான்றை நம்மால் பார்க்க முடியும். நம்ம லைஃப்ல நாம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கிறோம். ஒரு தடவை வீட்டுல இருந்து கடைக்கு போயிட்டு திரும்பி வர்றோம், கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க, பொருள் வாங்கிட்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தோம், ஏதோ ஒரு பொருளை மறந்துட்டாங்க, மறுபடியும் ரெண்டாவது தடவை இந்த பொருளை மறந்துட்டேன் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா நம்ம நிலைமை என்ன? நாம என்ன சொல்றோம்? ஒரே தடவையில சொல்ல மாட்டியா? ஓராயிரம் தடவையா கடைக்கு போயிட்டு வந்துட்டு அழைஞ்சிக்கிட்டு கிடப்பாங்க, நோம்பு வச்சுக்கிட்டு எத்தனை தடவை வெயில போயிட்டு வர்றது? பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு நமக்கு இந்த பாடு. சஹாபாக்களினுடைய நிலைமையை நாம நினைச்சு பார்க்கணும், அவர்களினுடைய நிலைமையையும் நிலைப்பாட்டையும் நாம் மனதால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், உணர்ந்து பார்க்க வேண்டும். வெட்டுக்காயங்களோடு மருந்து போட்டுக் கொண்டிருக்கிற சஹாபாக்கள் மறு அறிவிப்பு வந்தவுடனேயே தயார்ந்து கையை தூக்கினாங்க. இதுதான் சஹாபாக்கள். எனவேதான் இந்த உம்மத்திலே ஆக சிறந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்களை தாண்டி வேறு யாரையும் நம்மால் சிறப்புப்படுத்தி பார்த்து விட முடியாது. சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான், பெரிய விஷயமா இருந்தாலும் சரிதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் சொன்ன சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் சஹாபாக்கள். அதில்தான் நமக்கான பாடமும் படிப்பினையும் இருக்கிறது. அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அப்படியே கட்டுப்பட வேண்டும், ரசூல் ஒன்றை சொன்னால் அப்படியே கட்டுப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கோ அவர்களுடைய செயலுக்கோ எந்த விஷயத்திலேயே நாம சமரசம் செய்து கொள்ளவே கூடாது. என்ன இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறீங்க? இன்னைக்கு கேட்கிறாங்களா இல்லையா?
இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க, டீசெண்டாக சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்கங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் என் ரசூலுடைய சுண்ணத்தை என்னால் விட முடியாது. ரொம்ப அந்த ஜுலைபி கேட்ட உடனே அவங்க
பேச்சுவார் பாட்டுக்கு வருது அதெல்லாம் முடியவே முடியாது யார் யாருக்கும் இல்ல இல்லன்னா சொல்லி அனுப்பணும் கடைசியில ஜுடைபீவுக்கு போயா கட்டி கொடுக்கறது ஜுடைபீவுக்கு போயா நம்ம பிள்ளைய கொடுக்கறது இப்படின்னு எல்லாம் அத்தாவும் அம்மாவும் பேசுறது பிள்ளை வந்துட்டு ஒரு ஓரத்துல நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஓரமா நின்று பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அம்மாக்காரங்க சொல்றாங்க முடியவே முடியாது சொல்லியிருங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்டவன அந்த பெண் அந்த பிள்ளை தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பதில் சொல்றாங்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள்கிட்ட யார் கேட்டது யார் கேட்டது சுடைவீவுக்காக வேண்டி உங்களுடைய பிள்ளையை நான் பெண் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டது யாரு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கும் போது அதை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் வந்துச்சு அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டிருக்கிறாங்கல்ல அதை இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் நான் சொல்றேன் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுடைபீவுக்காக வேண்டி என்ன பெண் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நான் வீணா போயிட மாட்டேன் என் வாழ்க்கை வந்த மோசம் போயிடாது என்ன நபி அவங்கள்ட்ட ஒப்படைங்க அவங்க என்ன மாத்திடுவாங்க பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளை சொல்லுகிற வார்த்தை இன்னைக்கு பெற்ற பிள்ளைக்கு பெண் தேடணும் அப்படின்னு சொன்னா தான் பிள்ளை நல்ல கண்ணியமான இடத்துல இருக்கணும் நல்ல செல்வந்தரான இடத்துல இருக்கணும் இப்படியான அக்கறையும் கவனமும் பெற்றோர்களிடத்துல இருக்கும் அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளை சொல்லுது பெற்றவங்கள்ட்ட சொல்லுது என்ன நபியவங்க சொன்ன மாதிரியே எனக்கு ஜுலைபீவுடைய இல்லாம அவங்களோட நிக்கா செய்து வைங்க என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் நாங்க ஏன்னா சொன்னது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை அந்த பிள்ளை சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்விப்படுறாங்க அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு கூட விருப்பம் இல்லை ஆனா சொன்னது நீங்கிறதுனால இதுல மறுப்பு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை பெற்றவங்களை வந்துட்டு அந்த பிள்ளை அடைக்கச்சு மறுக்காதீங்கன்னு இந்த பிள்ளை சொல்லுச்சுன்றத நபி அவங்க கேட்ட உடனே அந்த பிள்ளைக்காக வேண்டி அல்லாஹ் துவா செஞ்சாங்க அந்த பிள்ளைக்காக அல்லாஹ் துவா செஞ்சாங்க யாருலாம் இந்த இரண்டு பேரினுடைய வாழ்க்கையிலும் ஹைரையும் வரக்கத்தையும் நீ தருவாயாக ஹைரையும் வரக்கத்தையும் தருவாயாக இவர்களுடைய வாழ்க்கையில நீ கஷ்டத்தை கொடுத்துறாத ரப்பே அப்படின்னு நபி அவங்க துவா செஞ்சாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மதீனாவிலேயே அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஜோடியை குடும்பத்தை பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பத்தை மதீனாவிலேயே பார்க்க முடியாது அவ்வளவு ஆகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்டவர்கள் சஹாபாக்கு அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று ஏற்றவர்கள் நிறைய நிகழ்வு ஃபாத்திமா பின் து கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா கணவரால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்மணி ஆனா நல்ல குணவதியான பெண்மணி கணவர் தடா சொல்லிட்டார் அவங்க அந்த பெண்மணிக்கு தகவல் சொல்லி அனுப்பினாங்க கொஞ்சம் தகவல் கொடுங்க இத்தாவுடைய காலம் எல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் தகவல் கொடுங்க அதனால இத்தாவுடைய காலம் முடிஞ்சதும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி அனுப்புறாங்க இப்ப என்னன்னா நல்ல சாலிஹான பெண்மணி அப்படிங்கிறதுனால நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் நான் நிக்காக செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூன்று சகாபாக்கள் பெண் கேட்டு வர்றாங்க இந்த செய்தியும் அவங்களுக்கு கிடைக்குது அப்ப அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க பெண் கேட்கிறாங்க நிக்காக செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க முஆவியா அபூஜஹம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பொருத்தமானவங்களா இருக்கிறது உசாமத்துக்குள்ள செய்து உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க உடனே அந்த அம்மா ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க யார சொல்றதா உசாமாவா அப்படின்னு ரெண்டு தடவை கேட்டாங்க ஏன்னா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நிக்காக செய்துக்கிறதுல அவ்வளவாக ஒரு திருப்தியோ சம்மதமோ அந்த பெண்மணிக்கு இல்லை
அவங்களே சொல்றாங்க ஏனா அவங்களே எனக்கு பிடிக்காது அப்படினு சொல்றாங்க நான் அவர்களை வெறுக்க கூடியவளாக இருந்தேன் உசாமத்து கொண்டு செய்தது என்னாகும் அவங்களே அதனால நபியவங்க இப்படி சொன்ன உடனே சொல்றாங்க யா ரசூலல்லாஹ் உசாமாவையா நான் நிக்கா செய்து கரணும் அடுத்து நபியவங்க சொன்ன வார்த்தை அம்மா அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதுதான் உங்களுக்கு நல்லது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதிலே தான் உங்களுக்கு கைது இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலல்லாஹ் நான் நிக்கா செய்துக்கிறேன் நான் நிக்கா செய்துக்கிறேன் எந்த வாயால் நான் உசாமாவியா நிக்கா செய்துக்கிறேன்னு கேட்டாங்களோ அதே ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி மாற்றினான் என்றால் மதீனாவிலே இருந்த என்னுடைய சக தோழிகள் எல்லாம் என்னை பார்த்து பொறாமை படுகிற அளவிற்கு அல்லாஹ் என்னை வாழ வைத்தான் என்னை பார்த்து எல்லாம் பொறாமப்பட்டாங்க இவ்வளவு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களே இவ்வளவு அந்யோன்யமாக இவ்வளவு முகப்பத்தாக பிரியமாக இணக்கமாக இருக்கிறாங்களே என்று எல்லோராலும் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் எனக்கு ஆகச்சிறந்த வாழ்க்கையை தந்தான் என்றார்கள் ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை சொன்னால் அதில்தான் நமக்கு கைரும் பரக்கத்தும் இருக்கிறது என்று எண்ணி உறுதியாக நம்பி அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் தான் சஹாபாக்களினுடைய வாழ்க்கையாக இருந்தது அதுதான் நம்முடைய வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும் இந்த வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்வேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது போருக்காக வேண்டி மறு அறிவிப்பு செஞ்சாங்க அதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வலி ரசூல் அறிவிப்பு செஞ்சது என்னவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் போருக்காக வேண்டி அவங்க தயாராகிட்டாங்க நாம எதிர்க்கணும் தற்காப்புக்காக வேண்டி நாம எதிர்க்கிறதுக்கு தயாராகணும் நபி அவங்க தான் போர் அறிவிப்பு செஞ்சாங்க சகாபாக்கள் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்கள் அப்படின்னா என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னால் அது அல்லாஹ் சொன்னதை போலத்தான் நபியினுடைய சொல் அல்லாஹ்வுடைய சொல் வேறு வேறு அல்ல நபி அவர்கள் ஒன்றை சொன்னால் அதற்கு அப்படியே கட்டுப்பட வேண்டும் காரணம் நபி ஒன்றை சொன்னால் அது அல்லாஹ் சொன்னதை போல எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி வலி ரசூல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல அன்பிற்கு இனியவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எதை சொல்லுகிறார்களோ எதை ஏவுகிறார்களோ எதை வாழ்வியலாக நமக்கு போதிக்கிறார்களோ அதில்தான் நமக்கான ஹைராத்துகளும் பரக்காத்துகளும் நிறைந்திருக்கிறது என்கிற உயர்வான அந்த உறுதியான எண்ணம் நம்முடைய மனதிலே ஆழப்பதிய வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லோடோ நபி அவர்களுடைய செயலோடோ எந்த விஷயத்திலும் நாம் சமரசம் செய்து கொள்ள கூடாது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நர்பாக்கிய சீலர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக புனிதம் நிறைந்த இந்த ரமதானின் பரக்கத்தினால் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக நரக விடுதலையை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக பிஹக்கி சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆஃகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம லகல் ஹம்து வலக ஷுக்ர் யா ரப்பி யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வஷஃபீஇனா வஹபீபினா வமௌலானா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா وترحمنا لنكونن من الخاسرين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين الحمد لله رب العالمين